அதிகால சிந்தனை. அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் திடீர் திடீர்னு ஏற்படும். எந்த சூழ்நிலையிலும் நாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலும் அச்சப்படுவதோ ஆச்சரியப்படுவதோ தவிர்த்துட்டுன்னு வச்சுங்க, நம்ம இயல்பான சிந்தனைகள் நமக்குள்ளே தெரியும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட சூழலை எப்படி சமாளிக்கிறதுன்றது நமக்கு தெரியும். சர்ச்சில் அவர்களும் சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு விருந்திலே சந்திக்கிறார்கள். அப்படி விருந்தில் சந்திக்கிற போது சர்ச்சில் ஸ்பூனால சாப்பிடுறார். நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையால் எடுத்து சாப்பிட்றார். சர்ச்சில் கேட்டார், ஏன் நீங்கள் ஸ்பூனை யூஸ் பண்ண வேண்டியது தானே, இது எங்கள் நாட்டில் பழக்கம் இல்லை, நாங்கள் இப்படி தான் கையால் தான் சாப்பிடுவோம், அப்படின்லாம் விளக்கம் கொடுக்கல. அவர் அழகாக நயமாக சொன்னார், என் கையை என்னை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணது கிடையாது, அதனால தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்போ அதனுடைய மறைபொருள் என்னன்னா, உங்கள் நீங்கள் சாப்பிட்ற ஸ்பூனு ஏற்கனவே ஒருத்தர் யூஸ் பண்ண பொருள். அப்போ அவர் இயல்பாக இருந்ததுனால இந்த நயமான பதில் சொல்ல முடிந்தது. இப்போ நாங்களாம் ஆசிரியராக இருக்கிறோம்னா, மாணவர்கள் ஒரு காலகட்டத்தில் சொன்னதெல்லாம் கேட்டிருந்த காலம் வேறு. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. நானே பாடம் நடத்தும்போது சொன்னேன், குசேல இருக்க 27 பிள்ளைங்களா குடும்பமே வறுமையில் இருந்ததுன்னு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டு மௌனமாக இருந்தான். ஆனால் ஒருத்த மட்டும், சார் ஒரு சந்தேகம் கேட்கலாமாண்ணா, என்னடா கேள்றான்னு. இது இனிமேல் இதை என்னால் ஏற்றுக்க முடியல சார்ண்ணா. ஏன் ராஜா, ஏன் ஏற்றுக்க முடியலன்ற? காலங்காலமாக நான் கூட ஏற்றுக்கிட்டேனே சார். நீங்கள் ஏற்றுக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்ததாகவே வச்சுக்கோங்க, 27 பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ மூத்த பிள்ளைக்கு என்ன வயசு? 27 வயசு. 27 வயசு உடைய ஒரு பிள்ளைய வேலைக்கு அனுப்பாத வீட்டிலே வச்சிருந்தா ஏன் வறுமை வராது? அப்போ குசேல தப்பு சார், அது வேலைக்கு அனுப்பணும், அடுத்த பிள்ளையும் வேலைக்கு அனுப்பியிருக்கலாம். எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன், ஏன் நம்ம கிளாஸ்லையும் இப்படி சிந்தனையால இருக்கிறானே. ஆகையினால நாம இயல்பா இருப்போம், எதையும் ஏற்று அதை மகிழக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டால் அந்த மனப்பக்குவம் தான் நல்ல மார்க்கத்தை கொடுக்கும்.